காய்ஸ் இந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வச்சுருக்க மாதிரி ஒரு 4 முட்டை வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் வீடியோ. அந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஹேட்ச் ஆகி 2 சிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குது அந்த குருவி பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, அதோட குட்டி தான் அது. சரி அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல்லில் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அந்த குருவி பார்த்தீங்கன்னா அதை தான் கொடுக்கட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் தான் பார்த்தீங்கன்னா தண்ணீராக போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் தான் தண்ணி போகும். இப்போ அது சும்மா இருக்கனால வந்து அது தண்ணி இல்லாமல் ட்ரையாக இருக்குது. இது உள்ளே தான் பார்த்தீங்கன்னா குருவி இருக்குது. சரி வாங்க உள்ளே காட்டுறேன். தெரியுதுங்களா ஃபுல் பிளாக்காக இருக்குது பாருங்க. 3 சிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க 3 சிக்கு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புரியுது, தெரிஞ்சுங்களா அந்த ஹோலும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த முட்டையில் இருங்க அந்த கையில் எடுத்து காட்டுறேன். இந்த எக்கு பார்த்தீங்கன்னா புரியுதுங்க, தெரியுதுங்களா உள்ள சிக்கு லைட்டாக அசைது, நல்லா தெரியுதுங்களா. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பொரிச்சிரும். சரி அதை அப்படியே உள்ளே வச்சிருவோம், டிஸ்டர்ப் பண்ணாங்கண்ணா. அந்த குருவி குட்டி பார்த்தீங்கன்னா இதாங்க. ஓகேங்களா ஓகேங்களா. இங்கே ஒன்று கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இருக்குது. இந்த 2 இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 எக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வந்து பொரிஞ்சிருச்சு, 1 வந்து பொரிய போகுது. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இதோட 4 டைம் வந்து இங்கே முட்டை வச்சு சிக்கு வந்துருக்குங்க. சரி வச்சிருவோம் இதை. இது பசிக்குது போல் தாய் வந்து தான் கொடுக்கும். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி புழு இந்த மாதிரி தான் சாப்பிடும். ஓகேங்களா. வச்சாச்சு. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, இது முடி முளைச்சி இது எப்படி க்ரோ ஆகுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.